பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 27-28 வரை. உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தை இந்த அருமையான புதிய நாளுக்காக மக்கள் நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம். இந்த புதிய நாளிலே புதிய திட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறவரே உமை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்றும் எங்களுக்காக திட்டங்களை தீட்டி அதை உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறவரே உமை நன்றியோடு நாங்கள் இணைத்து பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உமை தவிர எங்களுக்கு வேறு யாரும் ஆதரவு இல்லை தகப்பனே. எங்களுக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கின்றீர், நல்ல தாய் தந்தையரை கொடுத்திருக்கின்றீர், நல்லதொரு கணவரையும் மனைவியையும் கொடுத்திருக்கின்றீர், நல்லதொரு குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கின்றீர், பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர், கணவரை ஆரோக்கியமாய் வைத்திருக்கின்றீர், மனைவியை சந்தோஷமாய் வைத்திருக்கின்றீர். தாய் தந்தையர்களுடைய மனதில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க எங்களை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய குடும்பத்தை திரு குடும்பமாய் இருப்பதை பார்த்து நீர் மகிழ்ச்சி கொண்டு இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, சில நேரங்களில் சாத்தான் எங்களுடைய குடும்பங்களுக்குள் நுழைந்து எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதியையும் சமாதானத்தையும் கெடுத்து விடுகின்றான். இந்த நாளிலே தகப்பனே, எங்கள் குடும்பம் இழந்து போன அமைதியும் சமாதானத்தையும் திரும்ப கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு அந்த சமாதானத்தை தரக்கூடிய வேளையிலே இன்னும் உற்சாகத்தோடு உமது வார்த்தைகளை வாசித்து புரிந்து கொண்டு உமது பாதத்தில் இருந்து எங்களால் ஜெபிக்க முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் சாத்தான் எங்களுக்குள்ளும் குடும்பத்திற்குள்ளும் கடந்து வந்துவிட்டான் என்றால் அவன் குடும்ப சமாதானத்தை கெடுத்து ஆண்டவரே குடும்பத்தில் பிளவினை கொண்டு வந்து எங்களுக்கு அழிவின் வழியை காண்பித்து அதன் வழியாக கடந்து செல்ல எங்களோடு கூட இருந்து செயல்படுத்தி கொண்டிருப்பான். ஆனால் தகப்பனே, நாங்கள் அப்படிப்பட்ட செயல்களில் விழுந்து விடாதபடி நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கின்றீர். உமை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீரே எங்களுக்கு ஆதரவாய் இருக்கின்றீர், எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை வேலியடைத்து பாதுகாக்கின்றீர் என்பதை அறிந்திருக்கிறபடியினால் ஆண்டவரே, நீர் உயிருள்ள வாழக்கூடிய தெய்வமாய் இருக்கிறபடியினால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அழிந்து போவது இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லி ஆம் தகப்பனே, அநேக முறை இந்த வார்த்தைகளை வாசித்திருக்கின்றோம், இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டு இருக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, நாங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்த முடிவதில்லை. ஆண்டவரே, எங்களை வெறுப்போரை நாங்களும் வெறுக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை சபிப்போரை நாங்களும் சபிக்கின்றோம். எங்களை இகழ்ந்து பேசுறவர்களை நாங்களும் இகழ்ந்து பேசி இருக்கின்றோம். இந்த நாளிலே உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்திடுவீராக, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களுடைய இதயத்தை நீர் புனிதப்படுத்திடுவீராக, உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களுடைய உடலை நீர் பாதுகாத்து ஆண்டவரே, இந்த உடலின் வழியாக செய்யக்கூடிய வார்த்தைகளையும் இச்சைகளையும் அடக்கி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடுவீராக. இந்த நாள் முதல் தகப்பனே, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யவும், நன்மை செய்கிறவர்களுக்கு மீண்டும் நன்மை செய்யவும், பகைவர்களை அன்பு செய்து நடக்கவும், வெறுப்போர்களை அன்பு செய்யவும், ஆண்டவரை எங்களை சபிப்போர்களை ஆசீர்வதிக்கவும், இகழ்ந்து பேசுவோருக்காக பரிந்து பேசக்கூடிய பலத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தருவீராக. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதும் ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி எங்களால் நடக்க முடியும். நீர் எப்பொழுதும் கூட இருக்கின்றீர். ஆனால் பிரசன்னத்தை உணராதபடி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எபேசியர் 4:2-3 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை கற்றுக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆம் தகப்பனே, கணவனும் மனைவியும்
புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அவர்கள் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். முழு தாழ்மையோடும் பொறுமையோடும் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து உமது பெயரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, திருமணம் என்கின்ற திருவரு சாதனத்தில் இணைக்கப்பட்டிருக்க இவர்கள் பிரிந்து போய்விடாதபடி தூய ஆவியானவர் அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள அவர்கள் நல்லதொரு பலத்தையும் வல்லமையும் இடம் அன்றாடி பெற்றுக் கொள்வார்களாக. பரிசுத்தாவின் கனிகளையும் வரங்களையும் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு கொடுப்பீராக, அவருடைய குழந்தைகளுக்கு கொடுப்பீராக. அவர்கள் விரும்பி கேட்பதை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் சாத்தானுடைய பிடிகளினால் அக்கழிக்கப்பட்டு இருக்கின்றது. மக்கள் அலக்கழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சாத்தானுடைய பிடியில் இருந்து விடுதலை கொடுக்க மீட்பராக நீர் இந்த உலகத்திற்கு வருவீர் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். எனவே தகப்பனே, எங்களுடைய அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை நாடக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கலாத்தியர் 5:6 சொல்லப்பட்டு இருக்கின்றது, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் வாழ்வோர் விருத்த சேதம் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றி அமையாதது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் தகப்பனே, நாங்கள் உம்மோடு இணைந்து வாழ வேண்டும். நாங்கள் உம்மோடு இருக்க வேண்டும். உம்மோடு சேர்ந்து இருந்து எப்பொழுதும் தகப்பனே உமது எண்ணங்களையும் உள்ளத்தின் தேவைகளையும் அறிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடுவீராக. ஆண்டவரே, அதற்கு தடையாய் இருக்கக்கூடிய எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்கள் எங்களை விட்டு மாறும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எசேக்கியேல் 36:26 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை பொருத்துவேன் என்று சொன்னீரேன். தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு சதையிலான இதயத்தை கொடுப்பி கல்லான இதயத்தை அப்புறப்படுத்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தி இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்யாதபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளிலே உமது அன்பை நீர் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி இருக்கின்றோம், அதே போல் அந்த அன்பை மற்றவர்களிடம் மீது வெளிப்படுத்தவும். எங்களுடைய சொந்தக்காரர்களோடும் உறவினர்களோடும் நண்பர்களோடும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. பிறரை மன்னிக்கும் போதும் நீர் எங்களை மன்னிப்பீர் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் யாரையும் இகழ்ந்து பேசிவிடாதபடி தவறாக பேசிவிடாதபடி நீர் எங்களை வழி நடத்துவீராக. உமது இரக்கமும் கிருபையும் எங்களை சூழ்ந்து வர வேண்டுமாய் நோக்கி செபிக்கின்றேன். இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை உள்ளத்தில் நிறுத்தியிருக்கின்றேன், அதன்படி நான் வாழ்வேன் என்று சொல்லி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு மாற்றிடுவீராக. அவருடைய அன்பும் கள்ளமற்றதாய் இருக்கும்படியாக நோக்கி செபிக்கின்றேன். தான் தான் என்று வாழ்ந்து விடாதபடி ஆண்டவரே, திருச்சபைக்காகவும் பாடுபட்டு இந்த உலகத்தில் உழைக்கிறவர்களுக்காகவும் பாவத்தில் விழுந்து கிடக்கிறவர்களுக்காகவும் உமை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இவர்களை மாற்றிட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தந்தையே, இந்த நாளிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, கற்பத்தின் கனி வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன். பிள்ளைகளுக்கு படிப்பிற்காக யாராவது உதவி செய்ய மாட்டார்களாம் என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஆண்டவரே அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன். விடுதலை அடைந்து என் ஆண்டவருக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழும்படியாக உமை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா. தந்தை, இந்த அதிகாலையிலே நீர் எங்களை சந்தித்திருப்பதற்காக நன்றி. எங்களை சந்தித்து எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் மொழி தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன்.
அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலர்ப்ப தாயே, பூண்டி மாதாவே, பாத்திமா அன்னையே, எங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசும் ஜெபமாலை தாயே, இந்த நாளில் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் திரு குடும்பமாய் உமது பாதத்தில் ஓடோடி வந்திருக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலும் சாத்தானுடைய பிளவுக்கு நாங்கள் ஆளாகி விடாதபடி எப்பொழுது மகிழ்ச்சியோடு இருந்தும் ஆண்டவர் கொடுத்த திருவருட் சாதனத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதன்படி வாழக்கூடிய பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தரும்படியாக மன்றாடுகிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.